ओम वाराही ताये वाराही அன்பு செல்வமே உன் வாராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ எதையும் மனதில் போட்டு குழப்பம் அடையாதே. மன குழப்பத்தை தீர்க்க உன் வாராகி அம்மன் வந்துள்ளேன். நீ சில நாட்களாக உன் மனதில் இதை நினைத்து பயம் கொள்கிறாய். அது என்னவென்றால், எதற்கும் பயம் கொள்ளக்கூடாது. உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். இந்த பில்லி சூனியம் எல்லாம் நினைத்து உன் மனதில் பயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தி உன்னிடம் இருக்க வேண்டும். இது எல்லாம் ஒன்றும் செய்யாது. உன்னை செல்வமே, யார் இதை தீய செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கே இது போய் சேரும். அவர்கள் செய்த இந்த பாவ செயல் அவர்களுக்கே போய் சேரும். இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் வாராகி அம்மன் சொல்கிறேன். செல்வமே, நீ சிவன் அடியார்களுக்கு முதியோர்களுக்கும் அன்னம் வாங்கி தர வேண்டும். நீ நினைக்கலாம், என்ன வாராகி அம்மா இதற்கு கூட அன்னம் வாங்கி தர வேண்டும் சொல்கிறார்களே என்று நினைக்கலாம். ஆம் செல்வமே, அவர்கள் உன் மீது தீய செயல் செய்திருந்தால், உனக்கு சந்தேகம் இருந்தால், செல்வமே நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? உன் மனதில் இப்படி நினைக்க வேண்டும், அவர்கள் செய்த தீய செயல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. யார் இதனை செய்தாரோ அவர்களுக்கே இது போய் சேரட்டும் என்று நினைக்க வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, அன்னம் வாங்கி தர வேண்டும் என்று. ஆம் செல்வமே, நீ அன்னம் தானம் செய்தால் உனக்கு யாராவது தீய செயல் செய்திருந்தால் நீ அன்னம் வாங்கி தரும் புண்ணியத்தால் அவர்கள் செயல் உன்னை பாதிக்காது. இது உண்மை. நீ இதற்கு எல்லாம் பயப்பட தேவையில்லை. தீய செயல் செய்பவர்கள்தான் பயம் கொள்ள வேண்டும். இதுபோல் யாருக்கும் தீங்கு செய்திடக்கூடாது. இப்படி செய்தால் தன்னையே பாதிக்கின்றது என்று அவர்கள் மனதில் தான் பயம் கொள்வார்கள். செல்வமே, நீ அன்றாட பூஜை செய். விளக்கேற்றி, சாம்பிராணி, ஊதவர்த்தி, பச்சை கற்பூரம், வாசனை திரவியங்கள் மற்றும் உன் வீட்டில் தெய்வீக பாடல்கள் ஒலிக்கட்டும். இதுபோல் செய்தாலே எந்த தீய சக்திகளும் உள்ளே வராது. தீயவர்கள் செயல் பாதிக்காது. மறுபடியும் சொல்கிறேன் செல்வமே, உனக்கு சந்தேகம் இருந்தால் செய்வினை ஏதேனும் செய்திருப்பார்கள் என்று உன் மனதில் தோன்றினால், நீ மாதம் ஒரு முறை அல்லது வாரத்தில் ஒரு முறையோ நீ அன்னம் தானம் செய்தே ஆக வேண்டும். 5 பேருக்கு நீ அன்னம் வாங்கி தர வேண்டும் செல்வமே. நீ இதுபோல் செய்தால் அவர்கள் செய்த தீய செயல் உன்னை பாதிக்காது, அவர்களுக்கே பாதிக்கும். உன் வாராகி அம்மன் சொல்வதை கேட்டு நடந்து கொள், மகிழ்ச்சி கொள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். உன் வாராகி அம்மன் நான் இருக்கின்றேன்.